எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து. எல்லாம் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க, நம்ம சிந்தனை பெட்டகத்துல அறை எண் 219 மறுபக்கம் கதையினுடைய 4வது பாகத்தை பார்க்கலாம். அந்த குளத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லு மேல எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. குமார், லோகு, விக்னேஷ், ஹரி எல்லாரும் தலையில கையை வச்சுக்கிட்டு கண்ணெல்லாம் கண்ணீரோட வருத்தத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. குளத்துக்கு பக்கத்துல கிடக்கக்கூடிய செல்வமோட டெட்பாடிய போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க ரெண்டு கேமராமேன். இன்ஸ்பெக்டர் ஒருத்தர், கான்ஸ்டபிள் ஒருத்தர்னு சுத்தி எல்லா பக்கத்துல இருக்கிற மக்களையுமே போக சொல்லிட்டு இருக்க, அங்க இன்னும் ரிப்போர்ட் பண்றதுக்காக ரிப்போர்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக ஜிஹெச்ல இருந்து ஆம்புலன்ஸ் வந்திருக்க. போலீஸ் கேஸு பெருசாகுது. வெளியூர்ல இருந்து சுற்றுலாவுக்கு வந்தவங்க இப்படி ஆயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் பரபரப்பான பேச்சா இருக்குது. மூணாருக்கு வந்தவங்க இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துக்கு மக்கள் கூட்டம் அதிகமா வரமாட்டாங்க. இருந்தாலும் விஷயத்தை கேள்விப்பட்டு வந்திருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கூட அங்கிருந்து விலக்கி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. காலையில 8 மணிக்கு அந்த இடம் அப்படி ஒரு பரபரப்ப யாருமே பார்த்துருக்கிறது இல்லை. செல்வம் கண்ணெல்லாம் மேலே போய் உடம்பெல்லாம் நிறம் மாறி ஒரு மாதிரி அகோரமாக இருக்கிறாரு. உடம்பிலிருந்து ரத்தங்கள் அங்கங்கே வந்துகிட்டு இருக்குது. நாக்கள்லாம் கூட கொஞ்சம் வெளியில் தள்ளி இருந்துச்சு. அங்கிருந்து வந்த ஒரு வயசானவர் இன்ஸ்பெக்டரை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு அங்கே நடந்து போய் செல்வத்தோட டெட்பாடியை நல்லா உத்து பார்க்குறாரு. உத்து பார்த்தவர், ஏனப்பு யார் இது? தோ அங்கே இருக்கானுங்க பாருங்க, இவனுக்கு தான். அந்த ஐயா நடந்து போய் அந்த பசங்களை பார்த்து மேலையும் கீழையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஏப்பா இந்த இடத்துல தான் காத்து கருப்பு நடமாட்டம் இருக்குதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறோம். இங்கிருந்து இன்னும் 1.5 கிலோமீட்டர் போனால் தற்கொலை வண்ணிக்கிற இடம். அந்த இடத்துல இருக்கிற காத்து கருப்பெல்லாம் இங்கே தான்ப்பா அண்டிகிட்டு இருக்குது. ஏப்பா நீங்கள் தேவையில்லாமல் இந்த பக்கம் வந்திருக்கிறீங்க. 6 மண்ணில் காத்து கருப்பு பண்ண மாதிரி தான் இருக்குது. டக்குன்னு லோகு, ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா? காத்து கருப்பு பேய் பிசாசு தான் எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. அவன் ஏதோ இங்கே வந்திருக்கான், யாரோ அவன் இருக்கிற நகை பணத்துக்காக அடிச்சு போட்டாங்க. அதுக்குள்ள பக்கத்துல இருக்கிற ஆள் வரவும் விட்டுட்டு போயிட்டாங்க. அதான் உண்மை. இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து லோகுவை பார்த்து, ஏய் என்ன சொன்ன? எவனோ நாயக்காக அடிச்சு போட்டு போனானா இந்த ஏரியாவுக்கா? நீ மூணாருக்கு எத்தனை வாட்டி வந்திருக்க? எதுவுமே பேசாம நின்றுட்டு இருக்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கல்லுல தான் கையில் இருக்கக்கூடிய லத்தி ஓங்கி அடிச்சு, சொல்லு எத்தனை வாட்டி வந்திருக்க? இது 2வது வாட்டி. ஆ, முத வாட்டி எப்ப வந்தீரு? 1-7 வருஷம் இருக்கும். நாங்கெல்லாம் மூணாறில் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க. இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தான் எங்கள் ஸ்டேஷன். 6 மணிக்கு மேலே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் கூட வரமாட்டோம். ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே கருப்பணசாமி கோயில் கட்டி வச்சுருக்குறோம். என்ன சாதாரணமாக நினச்சிட்ருக்கியா? காவு வாங்கணும்னு நினச்சிருச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணும். உசுறு கொடுத்து இங்கே வேலை செஞ்சிட்ருக்கோம். சென்னையிலேருந்து வந்துட்டு நீ என்ன வேணாலும் சொல்லுவேன், நாங்கள் கேட்டுட்ருக்கோம்மா. உடம்புல ஒரு கீரல் ஒன்றும் கிடையாது, ஆனால் வாயிலிருந்தும் நெத்திலையும் ரத்தம் வந்திருக்குது. ஆ, அவன் நாக்கப்பாரு, கண்ணப்பாரு, மரண பயம் இன்னும் அப்படியே தெரிஞ்சிட்டு இருக்குது. இங்க இருக்கிறவங்களா ஒன்றும் கதை சொல்லிட்டு இருக்க கிடையாது. முதல்ல ஊருக்கு கிளம்புற வழியை பாருங்க. டெட்பாடியை எப்படி ஊருக்கு கொடுத்து விடணுமோ எல்லா ப்ரொசீஜரோட நாங்கள் கொடுத்து விட்றோம் சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அந்த போக கான்ஸ்டபிள் வேகமா வராரு. என்னப்பா இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க? அதுக்கு டக்குன்னு விக்னேஷ், ஐயா பேயி காத்து கருப்பு இதுல நம்பிக்கையிலே நாங்கள் சொல்லலைங்க, ஆனால் இந்த சூழ்நிலை எப்படி எங்கனால உடனே. அதுக்கு ஹரி, வாயமுடுற விக்னேஷ், அன்னைக்கு நீங்கள் ஹோட்டலில் சொன்னிய ஒரு கதை, அந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்களும் ஒரு ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதை நம்மளாம் நம்பிக்கிட்டே இருக்கோம்னு நினைக்கிறியாடா? சும்மா எப்போ பார்த்தாலுமே. அதுக்கு டக்குன்னு அந்த பெரியவர், இல்லை கண்ணு, இந்த பையன் ஆவியினால தான் இறந்துருக்கிறான். எனக்கு எல்லா சுச்சமும் தெரியும். ஏதோ ஒரு ஆவி பழி வாங்கணும்னு இந்த பையனை எல்லாம் பண்ணியிருக்குது. நீங்கள் இங்கிருந்து போயிடுறது உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா சோழி போட்டு பார்த்து விஷயத்த சொல்லறேன், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறீங்களா? அதுக்கு டக்குன்னு குமார், இங்கே வாருங்க, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத வேலை. சும்மா நொய் நொய்யின்னுட்டு இந்த டெட்பாடி எப்படியாவது ஊருக்கு கொண்டு போகிற ஏற்பாடு பண்ணுங்க. குடும்பத்துக்கு போய் நாங்கள் என்ன பதில் சொல்லுவோன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. உடனே டக்குன்னு குமாருக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வர தன்னோட பேக்கெட்லேருந்து ஃபோனை எடுத்து ஒரு நம்பருக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி, ஆமாம் மூணாரில் தான் இருக்கோம், ஆ ஆமாம் இந்த இடத்துல தான் இருக்கோம், ஆ வந்துருங்க சொல்லிட்டு ஃபோனை வைக்க, ஹரி, லோகு, விக்னேஷ் எல்லாரும் வந்து என்னன்னு கேட்க, அவன் சொன்ன விஷயத்தை கேட்டு எல்லாரும் சரி நின்றுட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு குமார் திரும்பி டெட்பாடியை பார்க்க, திடீர்னு செல்வம் கண்ணு டப்புன்னு பார்த்து குமாரை பார்த்து சிரிக்குது. பயந்து போனவன் ஒரு நிமிஷம் பின்னாடி போய் அப்படியே கீழே விழுகிறான். கீழே விழுந்தவனை பக்கத்தில் நின்றுருக்குற எல்லாருமே கையை பிடிச்சி தூக்க, என்னடா என்னாச்சு? டே டே செல்வம், செல்வம், ஆமாண்டா செல்வம்,
என்ன இப்போ? இல்லைடா இல்லை, அவன் அவன் இப்போ என்னை பார்த்து சிரிச்சான்டா. சொன்ன அடுத்த நிமிஷம் ஹரி தலையில் அடிச்சுக்கிட்டு, இந்த விக்னேஷ்க்கு அடுத்து நீயே ஆரம்பிச்சிட்டியா? சுற்றி இருக்கிறவங்க கதை சொன்னாங்கன்னா நீ எல்லாத்தையும் நம்ப தான் ஆரம்பிப்பேன், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கிருக்கிற எல்லாருக்கும் என்னமோ 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. 7 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி மூணாருக்கு ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் குமார், செல்வம், விக்னேஷ், லோகு, ஹரி, முரளி. எல்லாரும் விஆர்ஜி ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுறாங்க, ரூம் நம்பர் 219. ரூமில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. எங்கே போனாலும் எப்படி போனாலும் பெண்கள் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு, தண்ணி போடுறது, தம் அடிக்கிறது, இந்த மாதிரி ஈர்ப்புகளெல்லாம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இப்படி தான் முழுக்க முழுக்க இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட் அப்படி தான் ஃபுல் போதையில் இருக்கும் பொழுது எல்லோரும் மாற்றி மாற்றி இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. மச்சான், இந்த மாதிரி தண்ணி தம்மு எல்லாம் எத்தனை நாள்தான் அனுபவிக்கிறது? இங்கே இருக்கிற எவனுக்கும் கல்யாணம் ஆகலை, நம்ம லோகுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆக போகுது. நாமெல்லாம் ஏண்டா மச்சான் ஒரு ட்ரையல் பார்க்கக்கூடாது? டேடேடே, அவன் சொல்கிறது சரிதாண்டா, நாம் ட்ரையல் பார்த்துட்டா தான் என்ன? முரளி டக்குன்னு தான் குடிச்சிட்டு இருக்கக்கூடிய கிளாஸை கீழே வச்சு, ஏ சி வாய மூடுங்கடா, ஏண்டா அதெல்லாம் வேணாண்டா. அதுக்கு உடனே குமார், மச்சான் உனக்கு பயமாக இருந்தால் நீ விட்டுருடா, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஏண்டா கவலைப்படுற? இல்லைடா மச்சான், டே நம்மளுக்குன்னா ஆண்டவன் பெரிய ஒரு நல்லது பண்ணியிருக்கான்ல, நாம் என்ன தப்பு பண்ணாலும் தெரியவே தெரியாது, அதனால் நாம் பண்ணுவோமாடா. இதே மாதிரி அசிங்கமான வார்த்தைகளில் எல்லாரும் பேசி கடைசியாக வந்த முடிவு ஒரு பொண்ணை வர வைக்கிறது தான். எப்படி என்னன்னு அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டலில் கேட்டு தெரிஞ்சு அவங்களுக்கு அறிமுகமானவன் தான் சில்லியப்பன். சில்லியப்பன் பார்க்கறக்கு ஒல்லியாக நல்லா தலையில் முடி வச்சுக்கிட்டு, கண்ணமெல்லாம் ஒடுங்கி போய் பல்லு கொஞ்சம் முன்னாடி தூக்குன மாதிரி, கை கொஞ்சம் ரெண்டுமே வித்தியாசமாக இருக்கும், வலதுகை நார்மலாக இருக்கும், இடதுகை மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆள் அந்த ஹோட்டலுக்கு வந்து ரூம் நம்பர் 219 கதவை தட்டுறான். கதவை முதல்ல தட்டும் பொழுது விக்னேஷ் கதவை திறக்கிறான். உள்ள சில்லியப்பன் வரான். சாமி, நீங்கள் தான் என்னை வர சொன்னீங்களாக்கோ? ஆ ஆமாம், நாங்கள் தான் வர சொன்னோம். நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறீங்க, ஆரேங்கானா? எல்லோரும் வெளில போயிருக்காங்க, வந்துடுவாங்க, வந்து உட்காருங்க சொல்லிட்டு அங்கே உட்காந்து ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்க கரெக்டாக 1.5 மணி நேரம் கிளம்பிச்சு எல்லோரும் வராங்க. வந்த உடனே, ஏ இந்தாள் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னமில்ல, அந்தாள் சொன்னதுக்கப்புறமா செல்வம், குமார், லோபு, விக்னேஷ், ஹரின்னு எல்லாரும் சுற்றி உட்காந்துக்கிட்டாங்க. முரளி மட்டும் இது எதுவுமே கண்டுக்காமல் ஆப்போசிட் இருக்கக்கூடிய சோஃபாவில் உட்காந்து தன்னோட ஃபோனை எடுத்து தட்டி தட்டி பார்த்துட்ருக்கிறாரு. டேய், ஆட்டத்துக்கு வரையா இல்லையா? ஏச்சி போங்கடா, சும்மா இந்த மாதிரி சீப்பான விஷயத்துலாம் என்னை வர வைக்காதீங்க, நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க. ஏய், அவன் கிடக்குறான்டா, நாம் நம்ம வேலையை பார்ப்போம், அப்படி இப்படின்னு பேசி குறிப்பிட்ட பணத்தை கொடுத்து அடுத்த நாள் நைட்டுக்கு ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணுறாங்க. சில்லியப்பன் பணத்தை வாங்கி சிரிச்சுக்கிட்டே எண்ணிக்கிட்டு போகிறாரு. அடுத்த நாள் வரக்கூடிய பெண்ணுக்காக இவங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அன்னைக்கு முரளி, சரிடா மச்சா, நீங்கள் திருந்து போகிறதும் கிடையாது, இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகிறதும் கிடையாது, வரப்போகிற பொண்டாட்டிக்கு உண்மையாக இருக்கிறதாண்டா உண்மையான ஆம்பளை, டேடேடே சும்மா பஜ டைலாக் பேசிகிட்டு இருக்காதடா, எல்லாம் தெரியும், உண்மையான ஆம்பளை உண்மையான புருஷன்னா 95% எவனும் இருக்க மாட்டான், நம்ம தான் தப்பு பண்ண தெரியாதேடா, நமக்கு என்னடா கவலை, நீ போடா, நாங்கள் என்ன குடும்ப குத்துவிளக்கியா வர சொல்லியிருக்கோம், இதுலேயே இருக்கவள் தானே வர சொல்லியிருக்கோம், உன் வேலையை பார்த்துட்டு போ, மாறி மாறி எல்லாரும் சொல்லவே தலையில் அடிச்சுக்கிட்டு முரளி அங்கிருந்து கிளம்பிடுறான். முரளி கிளம்பி ஒரு 1/2 மணி நேரம் கிளம்பிச்சு அந்த ரூமினுடைய கதவு தட்டப்படுது. முதல்ல கதவை தட்டி யாருமே வந்து திறக்கல, அடுத்து 2-3 வாட்டி தட்டியுமே யாரும் வந்து திறக்கல, அடுத்து காலிங் பில் அமுத்த விக்னேஷ் வந்து கதவை திறக்கிறான். கதவுக்கு அந்த பக்கமாக சுடிதார் போட்டுக்கிட்டு நல்லா வெள்ளை வெள்ளையன்னு ஃப்ரீ ஹேர் விட்டுக்கிட்டு, கண்மை, லிப்ஸ்டிக்கு, மூக்குத்தி, அல்லக்காதத்தோடுன்னு நல்லா ஜிமிக்கி போட்டுக்கிட்டு, கையிலெல்லாம் வளையல் கொலுசெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்கிறா. பேர், ஆ ஏன் சில்லி அப்போ சொல்லலியாக்கும்? சில்லி அப்போ சொன்னார், பேர் என்னன்னு சொல்லு, பேர் சொன்னாதான் உள்ளே விடுவீங்களாக்கும், தோ நீ கொடுத்த பணத்தில் பாதி என் கையில் இருக்குது பாரு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்து அவள் காமிக்க உள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் எட்டி பார்க்குறாங்க. அவங்க 5 பேரும் அவளை சுற்றி வந்து நின்றுக்கிறாங்க. பேர் என்ன? பேரெல்லாம் வெளில சொல்ல முடியாது, உனக்கு என்ன பேர் பிடிக்குதோ அதை நீ வச்சுக்கலாம், எங்களுக்குன்னு புதுசாக எந்த பேரும் கிடையாது. சரி இப்போ எப்படி, உனக்கு எல்லாமே ஓகேவா? சில்லி அப்போ எல்லாம் சொன்னாரா? ஆ சொன்னா சொன்னா, எனக்கு எல்லாமே ஓகே தான். சரி, எனக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம்,
என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நாலு பேர் வெளியில் போயிட்டு லோகு மட்டும் உள்ளே இருக்கிறாரு. அந்த பொண்ணு கட்டலில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. அரை மணி நேரம் கிளம்பிச்சு லோகு எந்திரிக்க அந்த பொண்ணு எந்திரிச்சு உட்கார்றா. அந்த பொண்ணு லோகுவை பார்த்து, என்ன உனக்கு கல்யாணமா சில்லி அப்போ சொன்னா? ஆமாம் ஆமாம், இன்னும் 3 மாதம் இருக்குது. எப்படி ஆம்பளை சிங்கிளில் நான்? ஆ, என்ன சொன்னேன்? ஆம்பளை சிங்கிளில் நானுன்னு சொன்னேன். யோ, இதெல்லாம் ஆம்பளை கழகம் நீங்களே நினச்சிட்டு இருக்கிறீங்களாக்கும். இது நாய், பேய், பிசாசு, நரி எல்லாம் மண்ணும். என்றைக்கும் தனக்கு வரப்போகிற பொண்டாட்டிக்கு மனசாலி உடம்பாலி எவன் உண்மையாக இருக்கணும் அவன் தான் உண்மையான ஆம்பளை. நீ ஆம்பளையா? சீ, ஆம்பளைக்கான அர்த்தமே வேறையா. இதுவே நீ கட்டிக்கு போகிற முன்னாடி இந்த மாதிரி பண்ணியிருந்தா? கேட்ட உடனே லோவுக்கு கோவம் வந்து அவள் குறவழி பிடிக்கிறான். குறவழி பிடிச்ச உடனே அவளுக்கு கோவம் வந்து அவனை தள்ளி விடுறான். என்னடா சும்மா நடிக்கிற, நீ என்ன அப்படி யோக்கியமா? ஆம்பளைங்கிறவன் எல்லா வகையிலையுமே ஒரு பொண்ணுக்கு உண்மையாக இருக்கணும். நீங்கள் 5 பேர் அப்படி கிடையாது. ஆம்பளை கேட்டகரியிலே வரமாட்டீங்க. நான் இப்பேயி அந்த கேட்டகரியில் வருவீங்க. சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு சிரிச்சிட்ருக்க லோவுக்கு இன்னுமே டென்ஷன் அப்படி ஆகுது. டக்குன்னு அவளோட ஃபோன் அடிக்க, ஃபோனை எடுத்து பார்க்குறா, அதில் ஒரு நம்பர் வருது. வேக வேகமாக அந்த நம்பர் எடுத்து பட்டன் அமர்த்தி பேசுகிறா. ஹலோ, அப்படியா? சரி வரேன். சரி சரி, நான் சீக்கிரம் வந்துடுவேன் சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அவள் லோகோ பார்த்து, சரியா, நீ கொடுத்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன். நான் இப்போ முக்கியமாக போகணும், என்னை விட்டுறியா? சில்லியப்பங்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் சொல்லிட்டு அவள் வேக வேகமாக தன்னோட பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போகலான்ட்டு போகும் பொழுது கதவை திறக்கிறா. வெளியில் மிச்சம் 4 பேர் நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சு? இல்லை, நான் கொஞ்சம் வேகமாக போகணும், ப்ளீஸ். நான் போட்டுமா? வெளியில் இருக்கிற நேரத்தில் அவங்க எல்லாரும் ஃபுல்லாக தண்ணி அடிச்சிட்டாங்க. லோகு கூட ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணியில் இருந்தது தான் உண்மை. இவங்க எல்லாரும் அவளை போக விட மாட்டேங்கிறாங்க. இல்லை, நான் போயாகணும், என்னை விடுங்க, நான் சில்லியப்பங்கிட்ட பேசிக்கிறேன். உங்கள் காசெல்லாம்? ஏய், காசெல்லாம் எங்களுக்கு விஷயம் கிடையாது, எங்களுக்கு நீ சொன்னால் புரிஞ்சுக்கோ. டக்குன்னு விக்னேஷு, டேடி ஏதோ எமர்ஜென்சி சொல்கிறாங்க, போகட்டும், விடுங்களேன்டா. டே, அப்படியெல்லாம் முடியாதுடா, நீ நினைக்கிற மாதிரிலாம் முடியாது. எங்களுக்கு நாங்கள் எதுக்காக கூட்டமோ அதுக்கு வேணும். சில்லியப்பன்ட்ட வேணாலும் சொல்லி, எங்கே வேணாலும் சொல்லு. சொல்லிட்டு செல்வம், குமார், லோகு, ஹரி எல்லாரும் அந்த பொண்ணை ரூமுக்குள்ளே எழுதிட்டு போகிறாங்க. விக்னேஷ் எவ்வளோ தூரம் சொல்லி அவங்கள கேட்கவே கிடையாது. விக்னேஷை உள்ளவான் கூப்பிட்டுமே அவன் மறுத்துட்டான். அந்த பொண்ணு எவ்வளவு தூரம் கையெடுத்து கெஞ்சினா, நான் போகணும், என்னை விடுங்க, எங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி, நான் போய் ஆகணும்னு கெஞ்சி கெஞ்சுன்னு கெஞ்சினா. ஆனால் இவங்க 2 மணி நேரத்துக்கு பக்கமாக அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணிட்டாங்க. மனசாலே உடம்பாலே அந்த பொண்ணை அணு அணுவாக வதைக்க ஆரம்பிச்சு விக்னேஷ் உள்ள இருந்தோம்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். கத்துற சத்தத்துல யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பண்றதுங்கறதுக்காக கதவை திறந்துட்டு வெளியில போய் நின்னுட்டு அந்த 2 மணி நேரம் யாருமே வராம வந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு எப்படியோ இவங்க எல்லாத்தையும் காப்பாத்தி விட்டுறான். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா கதவை திறந்து செல்வம் வெளில எட்டி பாக்குறான். ஏ, மயக்கம் போட்டா? அவன் பேர் என்ன? சில்லியப்பனா? அவனை வர சொல்லு. இவன் உடனே பாக்கெட்ல இருக்கிற போனை எடுத்து சில்லியப்பனுக்கு போன் பண்ண, சில்லியப்ப நடந்து வரான். அவன் வந்து சேர்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. உள்ள வந்து பார்த்தவன், என்னையா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்னமோ தப்பு நடந்துருச்சு, இந்த பிள்ளை கூட்டிட்டு போ முதல்ல. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறமா அந்த பொண்ணை கைத்தாங்களா தூக்கிட்டு அவன் கூட்டிட்டு போறான். அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுறான். அன்னைக்கு முழுக்க அவங்களுக்கு அவளோட ஞாபகம் இருந்தாலும் அதை எதுவுமே கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. முரளிக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. இந்த மாதிரி அவள் சின்ன பின்ன ஆக்கப்பட்டா அப்படிங்கிற விஷயம் முரளிக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவள் உண்டுலேன்னு பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அதை பற்றி அவங்க யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. அடுத்த நாள் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே, 6:45 அந்த மாதிரி இருக்கும். அப்போ சில்லி அப்போ ஃபோன் பண்ணுறான் செல்வத்துக்கு. யோ, எங்கே இருக்கீங்க? இங்கே தான் இருக்க ரூமில். இங்கே உடனே கிளம்பி போயிருங்க. ஏன், என்னாச்சு? அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம், சீரியஸ் ஆயிருச்சு, ஃபுல்லாக ரத்தம் போகுது, மூச்சுவிட முடியல, நாக்கெல்லாம் வெளியில் வெளியில் வந்துட்டு போகுது. இப்படி யார் பண்ணாங்க யார் பண்ணாங்கன்னு கேட்டுட்டு ஒருத்தர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஒழுங்காக கிளம்பி போகிற வழியை பாருங்க, நீங்கள் தான் தெரிஞ்சிச்சு, உண்டுலேன்னு ஆயிரும். அந்த ஹோட்டலில் சிசிடிவிலாம் இருக்குது, எனக்கு நல்லா தெரியும். அது இல்லாமல் என்னை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, நான் சமாளிச்சுக்கிற, ஓடிடுங்க. ஐயோ, என்னையா சொல்கிறேன்? ஆமாம், சரியா, நாங்கள் போகிறோம். தா, 1 நிமிஷம் சொல்லியா, பணம் மட்டும் அனுப்பு. என்னையா? ஆமாம், எனக்கு கமிஷன் 30, இந்த பிள்ளைக்கு செட்டில் பண்ணுறக்கு 20-50 ரூபா வேணும், அனுப்பு. இப்போ எங்கள் வீட்டில் அவ்வளோ இருக்காதே, இருக்கிறது அனுப்பு, மீதி ஊருக்கு போய் அனுப்பு. சரின்னு சொல்லிட்டு இருக்கிற பணம் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பேங்க்கில் தான் போய் போடணும். சரி, ஒட்டுக்கா 50 ரூபா எனக்கு போட்டுரு, மறந்துடாத. என்ன, சரியா? ஆ,
சரி ஓகே. எல்லாரும் வேக வேகமா கீழே இறங்கி வந்து வெளியில் இருக்கக்கூடிய ரிசப்ஷனிஸ்ட் சொல்லிட்டு மூணு நாளே காலி பண்ணி போறீங்களேன்னு கேட்ட ரிசப்ஷனிஸ்ட அது இதுன்னு சமாளிச்சுட்டு வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா போறாங்க. மூணாரை தாண்டி வெளியில போனதுக்கு அப்புறமா செல்வம் மறுபடியும் போனை பண்ணி என்னாச்சுன்னு கேட்க அவன் பணத்தை போட சொல்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அங்க போய் பணத்தை போட்டதுக்கு அப்புறமா சில்லியப்பன்ட்டு எந்த காலும் வரல, இவங்களும் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. அந்த வடு எல்லாருடைய மனசுலயும் மறைஞ்சிருக்கலாம். முரளிக்கு என்னமோ திரும்ப இவங்க கூட மூணாறு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. விக்னேஷ்க்கு வந்த உடனே அந்த இதெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. அதுல ஒரு தப்பு இல்லை, ஏன்னா அதனுடைய பலிதான என்னமோ செல்வம் இப்போ காவு வாங்கப்பட்டிருக்கிறான். போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய குமாருக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. எந்திரிச்சு இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் சார் எப்ப சார் எங்களுக்கு கையில கிடைக்கும்? என்னது உன் ஃப்ரெண்டோட பாடியா? ஆமாம் சார், லீகல்லாம் போயிட்டுருக்கு, இங்கேருந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணாதான் நீங்கள் தூக்கிட்டு போக முடியும். ஃபேமிலிக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா சார்? ஃபேமிலிக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சார். நாங்களும் சென்னையில் இருக்கக்கூடிய மெயினில் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். போகலாம் போகலாம், இன்னைக்கு ஈவினிங்குள்ளே போயிடலாம், கவலைப்படாமல் இருங்க. சொன்னதுக்கப்புறமா அவன் வந்து மறுபடியும் டேபிளில் உட்கார வர கரெக்டாக தூரத்தில் ஒரு மஞ்சப்பையை வச்சுக்கிட்டு வேகமாக நடந்து வந்துட்டுருக்குறான் சில்லியப்பன். சில்லியப்பனை பார்த்த உடனே குமாரோடைய மனசுக்குள்ள இன்னும் ஏதோ பதட்டம் அதிகமாயிட்டே போகுது.